உலக அளவில் கொரோனா என்பது உலக மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவையும் உலுக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆனால் நாட்கள் ஆக ஆக அதனுடைய பாதிப்பு என்பது குறைந்து கொண்டு வருவதை கண்கூடாக பார்ப்பதை நம்ம ஒரு ஆறுதலான செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் கூட அது கட்டுக்குள் இன்னும் வரவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இரண்டாவது அலை என்பதை தாண்டியும் மூன்றாவது அலை என்கிற ஒரு பேரச்சம் எல்லோரும் மத்தியிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டாவது அலையை சமாளிப்பதற்கும் மூன்றாவது அலை என்று ஒன்று வந்தால் அதனை துணிச்சலுடன் எதிர்கொள்வதற்கும் பேராயுதமாக தற்போது பார்க்கப்படுவது தடுப்பூசி ஒன்று மட்டும்தான். ஆனால் அந்த தடுப்பூசி விவகாரத்தில், அந்த தடுப்பூசி கொள்முதலில் மாநில அரசுகள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. மத்திய அரசாங்கம் நேரடியாகவே அந்த மருந்து நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யலாம் என்று சொன்னாலும் கூட சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு மருத்துவ நிறுவனங்கள் மத்திய அரசாங்கத்திடம் மட்டுமே எங்களால் பேச முடியும், அவர்களுக்கு மட்டுமே விநியோகிக்க முடியும் என்கிற ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். அதனால் பஞ்சாப் அரசும் டெல்லி அரசும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ஒரு டெண்டர் ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசாங்கமும் கோரியிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 கோடி தடுப்பூசிகளுக்கான உலகளாவிய டெண்டரையும் அவர்கள் கோரியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மாநில அரசுகள் இந்த சூழ்நிலையை எப்படி கையாளப் போகிறார்கள்? மத்திய அரசாங்கம் தவறிழைத்ததனுடைய விளைவாகத்தான் மாநில அரசாங்கங்கள் தற்போது சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றனவா? விரிவாக வாதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய மருத்துவரணி செயலாளர் டாக்டர் கனிமொழி சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சந்திரசேகரன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் புரியன் அவர்கள், 3 பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதல்ல கனிமொழி மேடம் கிட்டே ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த தடுப்பூசி கொள்முதல் அப்படிங்கிறது எல்லா மாநில அரசுகளுக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது. 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவித்து 1 மாதம் ஆனாலும் கூட அந்த பணிகளை முன்னெடுத்து செல்வதில் எல்லா மாநிலங்களுக்கும் சிக்கல் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சிக்கல் ஏன் இருக்கிறத நீங்க நினைக்கிறீங்க? முதற்கட்ட கருத்து. இந்த சிக்கலை வந்து நம்ம 3 பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் May 2 வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது, இதை மாதிரி வந்து 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்பட்டவர்கள் வந்து அனைவரும் வந்து வேக்சின் போட்டுக்கலாங்கிற ஒரு விஷயத்தை மாநில அரசு முன்வைக்கும், ஐ மீன் மத்திய அரசு முன்வைக்கும் போது அதோட அவைலபிலிட்டியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அன்னைக்கே பார்த்துருக்கணும். இவ்வளவு கோடி மக்கள் இந்திய நாட்டில் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கான வேக்சின்ஸ், அட்லீஸ்ட் முதல் டோஸுக்கான வேக்சின்ஸாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் சேர்ந்திருக்கான்ற விஷயத்தை அவங்க பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். உண்மையிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல கருத்துல தான் அந்த செய்தி, எல்லாரும் வேக்சின் போட்டுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் அவங்க சொன்னாலும் கூட அந்த அவைலபிலிட்டியை கொண்டு வந்து ஸ்டேட்டை நம்ம வச்சுட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காதுங்கிறது வந்து ஒரு கருத்து. செகண்ட் அன்னைக்கு அனௌன்ஸ் ஆச்சு, பட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க ஓபன் பண்ணி வைக்கல, வாக்கின்னாவும் போய் யாராலையும் போட்டுக்க முடியல. இதுதான் வந்துட்டு கடந்த 5 நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம். 5 நாட்களுக்கு முன்னாடிதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்துட்டு ஓபன் பண்ணி விடுது அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையோ போட்டுக்கலாம்ங்கிற விஷயத்தையும் வந்து 5 நாட்களுக்கு முன்னாடிதான் வந்துட்டு ஓபன் பண்ணி விடுது. இந்த காலகட்டத்துல, அதாவது 2 இந்த கடந்த 5 நாட்கள் கடந்தது கிட்ட 20-21 கவர்மெண்ட் சொல்லுதுன்னா இந்த காலகட்டத்துல அந்த 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ள அனைவரும் ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க போய் வாக்கின்னா போய் கேட்கறதும் போன் மூலமா கேட்கறதும் நிறைய என்கொயரிஸ் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. ஒரு மருத்துவரா எனக்கே நிறைய என்கொயரிஸ் அது வந்திருக்கு. இதை வந்து நிச்சயமா வந்து மத்திய அரசு அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதை வந்து கோர்ட்டே எடுத்து சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மத்திய அரசு போயிருக்கு, ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. எப்படி நீங்க வந்து வேக்சினை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க ஆல் ஓவர் த ஸ்டேட்ஸ்னு கவர்மெண்ட்ட வந்து கோர்ட் கேட்டிருக்கு. அதுக்கு வந்து அவங்க பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்க இன்னொரு விஷயத்தையும் பாப்புலேஷனை பத்தி மட்டும் நம்ம வந்து ஒரு வேக்சினை கொடுக்க முடியாது. நம்ம வந்து அங்க இருக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இப்ப வந்து கேரளாவோ தமிழ்நாடோ ஆந்திராவோ அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய இன்ஃபெக்டிவ் ரேட்டையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்துல இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த கேத்த முதல் இடங்கள்ல வந்து அந்த மாநிலங்களுக்கு நிறைய வேக்சின்ஸ் போக வேண்டிய ஒரு நிர்பந்தமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பார்த்துக்கணும். ஏன்னா ICMR தான் எல்லா கேசஸும் ரெக்கார்ட் ஆகுது. ICMR வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால கண்காணிக்கிற ஒரு இயக்கம், அதை வந்து ஈஸியா அவங்களால பண்ண முடியுங்கிறது ஒரு விஷயம். 3வது, இப்ப வந்து ஃபைசர் கம்பெனியோ ஸ்பூட்னிக்கோ மாடர்னாவோ இல்ல ஜான்சன் அண்ட் ஜான்சனோ எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து டைரக்டா போய் அப்ரோச் பண்ணும்போது, நம்மளும் பஞ்சாப் மாநிலமோ இல்ல மற்ற மாநிலமோ போய் அப்ரோச் பண்ணும்போது நாங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டதான் பேசுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பேச மாட்டோம்னு அவங்க சொல்லக்கூடிய காலம் என்ன, எல்லா கண்ட்ரிலயுமே அவங்க வந்து டைரக்டா வந்துட்டு ஒரு 1 ஆஃப் கான்டாக்ட்ல தான் அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கம்பெனி வைஸ் பாத்தீங்கன்னா இதை ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் குளோபல் டெண்டர்ஸ் விட்டு எடுத்துக்கங்க, நான் எப்படியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைப்பாடு வந்த காரணத்தினால அந்த ரிலாக்ஸேஷனை வந்து இப்பதான் கொடுக்குறாங்க. அதை முன்கூட்டியே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றது அடுத்து.
அதுக்கப்புறம் நம்ம வேக்சின் நம்ம ஆக்சுவலி இந்தியா வந்து வேக்சின் தயாரிப்புல வந்து பேர் போன ஒரு கண்ட்ரி. ஏன் நம்ம வந்து நிறைய வேக்சின்ஸை நம்மளே ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா ஃபைசர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல போய் போடுறதுக்கு முடியாது, அப்ரோச் பண்ணது இந்திய நாட்டை தான். நம்ம வந்து அந்த ட்ரையல் பேசஸ்க்கு வந்து நம்ம ஒத்துக்கல. நம்ம ஒரு ட்ரையல பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் தான் ஒரு பைலட்டிங் பண்ணிட்டு பண்ணுங்கன்ற தொட்டு தான் அவங்க வந்து இந்திய நாட்டிலிருந்து யூஎஸ்கே போறாங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு ஃபைசர் வேக்சின் இந்திய நாட்டுக்கே வந்திருக்கும்ன்றது மருத்துவர் சார்ந்தா எங்களோட கருத்தை முன்வைக்கிறேன். நிச்சயம் மேடம், அதாவது வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம், நீங்கள் நேரடியாகவே மருந்து நிறுவனங்களிடமிருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு 19 ஏப்ரல் மத்திய அரசாங்கம் சொல்லுது. அதற்கு பிறகு நிறைய மாநில அரசாங்கங்கள் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் மருந்து நிறுவனங்கள் கொடுக்கலை, நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எப்படி மத்திய அரசாங்கத்தின், அதாவது அந்த அந்த மருந்து நிறுவனங்கள் சொல்கிற விஷயங்களை மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டை நம்ம எப்படி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கலங்க. அதாவது பேண்டமிக்க வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாம் சேர்ந்துதான் ஒன்னா போராடி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்திடம்தான் வேக்சின்ங்கிற ஒரு விஷயமே வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அவங்க தான் அதை கையில வச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் அவங்க வந்து அந்த நிலைப்பாட்டை கையில கொடுக்கல. ஏன்னா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணதே வந்து மோடி தான், அதை இனாகிரேட் பண்ணி வைக்கிறதே வந்துட்டு பிஎம் தான் இனாகிரேட் பண்ணி வைக்கிறாரு. அப்படி இருக்கிற நிலைப்பாட்டில் அவங்க அந்த ரிலாக்ஸேஷனை கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். சி, இப்போ வந்து கேரளா மாதிரியோ இல்லை தமிழ்நாடு மாதிரியோ இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்க வேக்சின்ஸை வந்து டெண்டர் மூலமாக எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த பட்சத்திலும் வேக்சின் கிடைக்காத ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கு இல்லையா? இப்போ நிறைய வேக்சின்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுதுன்ற காரணத்தினால தான் நான் 5 நாட்களுக்கு முன்னாடி சிஎம் வந்துட்டு அந்த 18-45 ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அவங்க போட்டுக்கலாம், வேக்சின் வேஸ்ட் ஆக வேண்டான்றதையும் வந்து நம்ம வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வைக்கிறோங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் வேக்சினேட் பண்ணணும், நமக்கு அவைலபிலிட்டி இருந்தால் தானே நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ இவ்வளோ பிஹெச்சிஸ், நம்மளோட மருத்துவ கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பிஹெச்சிஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லா பிஹெச்சிஸ்லையும் வேக்சினை வந்து நம்ம கொண்டு போய் வச்சு அதை வந்து ஒரு கம்பல்சரி இயக்கமா ஆக்கணும்னா ஏன் வேக்சினேட் பண்ணி முடிக்க முடியாதுன்னு கேட்கறேன். அட்லீஸ்ட் தேர்ட் வேவ்க்குள்ள நம்ம வந்து நம்ம காத்துக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நிலைக்கு நம்ம செல்வோம் இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா மேடம். தொடர்ந்து பேசலாம் அடுத்த சுற்றுகளில். சந்திரசேகரன் சார், மாநில அரசுகள் நிறைய சிக்கல்களை எதிர்கொள்றத பார்க்குறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் பேசுகிறார், பஞ்சாப் முதலமைச்சர் பேசுகிறாங்க, தமிழ்நாடும் உலகளாவிய டெண்டர் வந்து கோரி இருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் மாதிரி மற்ற மாநிலங்களும். ஆனால் இன்னைக்கு வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி, மருந்து நிறுவனங்கள் கொடுக்க முடியாதுன்றாங்க, இந்த சிக்கலுக்கு யார் காரணம்? இது வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட உண்மையை ஒத்துக்கிட்டு தான். நிச்சயம், தடுப்பூசி கொள்முதலில் மாநில அரசுகள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சந்திரசேகரன் சார், உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கான நேரம் இல்லை, எல்லாம் உன்னை இணைந்து போராடணுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இதில் மத்திய அரசு வந்து தடுப்பூசி செலுத்துவதில் அந்த திட்டத்தில் தடுமாறி விட்டது அல்லது முற்றிலுமாக தவறிழைத்து விட்டது அல்லது தோல்வியடைந்து விட்டதுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம்னா இந்த 2016 டிமானிட்டைசேஷன் அறிவித்தாங்க. அறிவித்ததை ஒரு சின்ன குறிப்பாக எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அதனால் இப்போ கருப்பு பணங்கள்லாம் கிட்டத்தட்ட 15,44,000 கோடி வரும், 15.44 லட்சம் கோடி வரும் அப்படின்னு சொல்லி திரும்ப வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 15,31,000 கோடி வந்துச்சு. வராத பணம் பார்த்தீங்கன்னா 13,000 கோடி தான். ஆனால் அந்த நோட்டு அச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 12,872,77 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஆக இவங்க என்னன்னா எந்த திட்டமிடலுமே இல்லாமல் இது எவ்வளவு நோட்டு வேணும், அவங்க கனிமொழி மேடம் சொன்னாங்க முன்னாடி அதே மாதிரி எவ்வளவு நோட்டு வேணும் நம்ம இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னே ஒரு திட்டமிடாமல் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் கியூவில் நிற்க வச்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து மாண்டாங்க அன்னைக்கு கியூவில் நின்று மாண்டாங்க. ஓகே, அதை பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா முதல் அலையிலையுமே பார்த்தீங்கன்னா இதை டிலே பண்ணாங்க. முதல் அலையில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் அலையில் நமஸ்தே ட்ரம்ப்புக்கும் மத்திய அரசை மத்திய பிரதேச அரசை கழுப்பதற்குமாக டிலே பண்ணுற நேரத்திலேயே பல இது பரவிடுச்சு. சரிங்க, அதே மாதிரி ரெண்டாவது அலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மாநில தேர்தல் எடுத்துக்கலாம், அதில் கான்சன்ட்ரேட் பண்ண இந்த மத்திய அரசு இந்த அலையை தடுப்பதற்கும் தவறிவிட்டது. நீங்கள் அப்போவே பிப்ரவரி மாதமே வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்தாரு, இது மாதிரி பரவப்போகுது, எல்லா இடங்களிலிருந்தும் தடுப்பூசியை வரவழைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க மத்திய அரசு அப்படின்னு ஒரு ஆலோசனையை சொன்னப்போ இவர் வந்து வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு லாபி செய்கிறார் ராகுல் காந்தின்னு இவர் ரவிசங்கர் பிரசாத் சொன்னார், மத்திய அமைச்சர். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா இவங்களே தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகு இன்றைக்கி மத்திய அரசு ஜெய்சங்கரை அமெரிக்கா அனுப்புகிறது. இன்றைக்கி என்ன ஆச்சு, கைமீறி போன பிறகு, நிலைமை கைமீறி போன பிறகு அன்று வந்து தன் கையிலேயே எல்லா அதிகாரத்தையும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளையெல்லாம் மத்திய அரசு தான் எடுக்கும் என்று சொன்ன இவர்கள்
இன்னைக்கு மாநில அரசு கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு என்னாச்சு, ஒப்பந்தம் அன்னைக்கு இருந்த காலகட்டம் அது சார், ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேறுபட்டு இருக்கு. 3 லட்சத்துக்கு மேல ஒரு நாளைக்கு போகுது, இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது மாநில அரசு மத்திய அரசாங்கம் தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்திக்கிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல, அது வந்து என்னன்னா, நீங்க வந்து இது ஒன்றிய அரசு. சரி, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருடங்களுக்கு ஒரு முறை இந்தியா வந்து பல கொள்ளை நோய்களை கண்டிருக்கிறது. நீங்கள் 1820 பார்த்தீங்கன்னா காலரா நோய் வந்திருக்கு. சரி, 1920 ஸ்பானிஷ் ப்ளூ வந்திருக்கு. இப்போ 2020 நம்ம கொரோனாவை சந்தித்திருக்கிறோம். அதே மாதிரி நடுவில் போலியோ தடுப்பு மருந்து, அம்மை, காசநோய், இது மாதிரி நோய்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் நிறையா வந்திருக்கிறது. அதற்கான தடுப்பூசிகளை தயாரித்திருக்கிறோம், சொட்டு மருந்துகளை தயாரித்திருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இலவசமாக இந்தியா முழுவதும் தந்திருக்கிறது என்பது தான் உண்மை வரலாறு இதுவரைக்கும். இது ஒன்று மட்டும்தான், இந்த நோய் தொற்று ஒன்றில் மட்டும்தான் மத்திய அரசு மாநிலங்களுக்கு நீங்களே பெற்ற கொள்முதல் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வதும், மருந்து கம்பெனிகளிடம் வந்து 3 விலைகள் வைத்து விற்பதும், அந்த மருந்து கம்பெனிகள் இதெல்லாம் 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மத்திய அரசாங்கமே கொடுக்குது, 18 44 மட்டும் தானே உங்களை வாங்கி சொல்றாங்க, அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் இல்லையா? அதுதான், நீங்க இன்னைக்கு பஞ்சாப் அரசு கொள்முதலுக்கு குளோபல் டெண்டர் போய் மடனா வந்து மறுத்து விட்டார்கள், கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள். எப்படி அவர்கள் பண்ண முடியும்? நீங்கள் வந்து அவங்க கனிமொழி மேடம் தெளிவாக சொன்னாங்க, அதாவது மே 2 தடுப்பூசி 18+ போடுறோம்னு சொன்னவங்க எவ்வளவு பேர், 18+ வந்து இந்தியாவில் 18-44 உள்ளவர்களே 70 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 70 கோடி பேருக்கு 2 டோஸ் போடணும்னா 140 கோடி டோஸ் வேணும், இல்லைனாலும் 70 கோடி கையில் கையிருப்பு வைத்திருக்க வேண்டும், அல்லது 25 கோடியாவது கையிருப்பு வைத்திருக்க வேண்டும். இவர்கள் ஒன்றுமே இல்லாமல் 1ஆம் தேதியிலிருந்து என்று வெறும் வெற்று அறிவிப்பை மட்டும் வெளியிட்டு விட்டு இருப்பது வந்து ஒரு பொறுப்பற்றத்தனம் தான் சொல்லுவேன். நிச்சயமா, பா சிதம்பரம் அவருடைய அறிக்கையை நம்ம மேற்கோள் காட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னு தன்னுடைய அறிக்கையில, இந்த ஃபைசர் மாடனா இந்த மருந்துகளை மத்திய அரசாங்கம் அங்கீகரிக்கவே இல்லை. இன்னும் அங்கீகரிக்காத நிலையில நீங்க வந்து குளோபல் டெண்டர் விட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ற எந்த விதத்துல நியாயம்? அதுதான் நான் சொல்ல வந்த அடுத்தது. ஆக்சுவலா வந்து இந்த மாடனா ஸ்பைசர் நிறுவனத்துடைய மருந்துகளை வந்து இந்தியா வந்து முழுமையாக அங்கீகரிக்கல. அதாவது அங்கீகரித்து அதை போடலாம்னு சொல்லவே இல்லை, ஐசிஎம்ஆர் வச்சு சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அதை வாங்கிக்கலாம்னு சொல்றதும், சொன்னா எப்படி நம்பிக்கை வரும் உங்களுக்கு? அந்த ஃபைசர் நிறுவனமோ மாடனா நிறுவனமோ உங்களுக்கு அங்கே போடவே அங்கீகாரம் இல்லை என்று சொல்லும் பொழுது எப்படி நம்ம மாநில அரசு மீது நம்பிக்கை வரும்? இதை என்ன பண்ணணும், மத்திய அரசு மொத்தமாக வாங்கி அதை மாநில அரசுகளுக்கு அளிக்க வேண்டும். அதிலும் கூட நீங்க அப்படி பண்ணாலும் மத்திய அரசாங்கம் மாநில அரசுகளை வேறு மாதிரி பார்க்குதா, எல்லா அதிகாரத்தையும் கையில குவிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றோம், நீங்க மாநில அரசாங்கங்களே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க வந்து கை கழுவி விடுறதா அப்படிங்கிற விமர்சனம் இல்லை. இரண்டையுமே சமாளித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா இரண்டுமே சரியா தான் இருக்கு, அந்த காலகட்டத்துக்கு அது சரியா இருக்கு, அந்த கேள்வி சரியா இருக்கு, இப்பொழுது அந்த கேள்வி சரியா இருக்கு. ஏன்னா இந்தியா முழுவதும் தடுப்பூசியை இலவசமாக வழங்கக்கூடிய பொறுப்பு வந்து மத்திய அரசுக்கு இருக்கு. இவங்க அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து ஒரு தடுப்பூசி தயாரிப்பில், இது மாதிரி மருந்து தயாரிப்பில் ஒரு முன்னணி நாடாக இருந்த ஒரு நாடு. அதிலும் ஒரு பிளான் பண்ணிருக்கலாம். நீங்க இது ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன போதும், மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன போதும், அவர்களை எல்லாம் கிண்டல் கேலி செய்த அந்த அரசாங்கம் இன்று நிதின் கட்காரியே சொல்கிறார், ஒரு 10 மருந்து கம்பெனிகளுக்கு இதனை இந்த மருந்து தயாரிப்பை, தடுப்பூசி தயாரிப்பை பிரித்து அளிக்க வேண்டும், அப்போதுதான் விரைவில் தடுப்பூசிகளை தயாரித்து வெளியிட முடியும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அதில் வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியல, இதில் வந்து ஒரு கம்பல்சரி லைசன்ஸ்ன்ற ஒரு சரத்து இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு, நம்ம பண்ண முடியும், உலக WHO-லேயே இருக்கு, அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி லைசன்ஸை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கோவிஷீல்டு கூட இதுலேருந்து நம்ம வாங்குகிறோம், அதற்கான மூலப்பொருட்களை எல்லாம், அதற்கான ஃபார்முலா எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வருகிறது. ஆனால் கோவாக்சின் என்பது நம்ம இந்திய தயாரிப்பு, அந்த கோவாக்சினுடைய தயாரிப்பினுடைய ஃபார்முலாவை ஒரு 10 மருந்து கம்பெனிகளுக்கு, நம்மிடம் நிறைய மருந்து கம்பெனி நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன, அவர்களுக்கு ஒரு மானியத்தை அளித்து அவர்களை தயாரிக்க இதை அடைத்திருந்தால், ஒரு 2 மாதங்களுக்கு முன்போ 3 மாதங்களுக்கு முன்போ அதனை கொடுத்திருந்தால், இந்நேரம் ஓரளவிற்காவது நாம் தன்னிறைவு தொடர்ந்து பேசலாம். இங்கேயே கூட இன்னும் ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நீங்க அதே மாதிரி அங்க நீங்க போகவே வேண்டாம். இன்னைக்கு கூட ஒரு CM வந்து செங்கல்பட்டு மருந்து தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனத்தை ஆய்வு செய்கிறார். 2012 செலவில் ஆரம்பித்த செங்கல்பட்டு நிறுவனத்தில் தடுப்பூசியை தயாரிக்க முயற்சி எடுங்கள் முயற்சி எடுங்கள் என்று பல முறை தமிழ்நாட்டில் இருந்து கோரிக்கைகள் சென்றிருக்கின்றன. அதை பற்றி எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதையாவது அவர்கள் தயாரித்து இந்த முயற்சியில் இறங்கினால் நாம் நமக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அந்த அந்த தடுப்பூசி தட்டுப்பாடையாவது சமாளிப்பதற்கான ஒரு வழிவகை பிறக்கும் என்பதுதான் என்னுடைய முதல். நிச்சயமா, கனிமொழி மேடம் இடையில குறுக்கிட்டீங்க, சுருக்கமா அதுக்கப்புறம் பிரியன் சார்ட்ட போகணும், சொல்லுங்க. அதாவது
ஏற்பாடும் இல்லாம நம்ம வந்து இரண்டாவது அலையை நோக்கி வந்துட்டோம். அதுதான் வந்து உண்மை. அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். WHO வந்து நமக்கு நவம்பர் டிசம்பர் மாசத்தையே சொல்லிச்சு இரண்டாவது அலை வரப்போது இதுவரை வீரியம் அதிகமா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஃபைனான்சஸ்ல வந்துட்டு நமக்கு வந்து பட்ஜெட்டிங்கும் இல்லை, அலோகேட் பண்ண பட்ஜெட்ல நமக்கு வேக்சினும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது நம்ம வந்து தப்பா சொல்லல, உண்மையிலே வாங்கி கொடுத்தா நம்ம நாட்டு மக்களை காப்பாத்தலாங்கிற ஆதங்கத்துல தான் அங்க நிக்கல. இல்ல நிச்சயமா இல்ல, யதார்த்தமான கேள்விதான். பட்ஜெட்ல 35,000 கோடி வந்து ஒதுக்குனாங்களே எங்க போச்சு அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் 22 கோடி தடுப்பூசிகள் நாங்க வாங்கி மாநிலங்களுக்கு இலவசமா விற்பனை செஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற தகவலை மத்திய அரசாங்கம் சொல்லுது. அப்ப அதெல்லாம் அந்த 35,000 கோடியில வராதா அப்படின்னு எதிர்த்தரப்புல இங்க ஆட்கள் இருந்தா நிச்சயமா கேட்டிருப்பாங்க. நிச்சயமா இப்ப நானே கேக்குறேன், ஏன் கவர்மெண்ட் வந்துட்டு அதை ஆடிட் பண்ணட்டும், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் எத்தனை வேக்சின் கொடுத்தாங்க, எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்ற லிஸ்ட்ட வந்துட்டு எல்லாமே ஆன்லைன்ல தானே இருக்கு. ஏன் நமக்கு தான் வந்து வேக்சின் போட்டவன மோடி போட்டோட தானே அந்த பேப்பர் வருது, அதை எடுத்து சப்மிட் பண்ண சொல்லுங்க, ஐசிஎம்ஆர் வந்துட்டு ஆடிட் பண்ண சொல்லுங்க, நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க சொல்லுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா உண்மையே எத்தனை பேர் வேக்சின் போட்டிருக்காங்க இந்தியாலன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கும் அது வந்து ஒரு வழிவாகி காக்கும் இல்லைங்களா. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் பிரியன் சார். மாநில அரசாங்கங்கள் இந்த தடுப்பூசி கொள்முதல் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்களுக்கு என்னென்ன, அது ஆக்சிஜன் ஆகட்டும், அது ரெம்டெசிவிர் மருந்தாகட்டும், அது வேக்சினேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து சுமூகமாக போய் எல்லாம் சுமூகமாக முடிஞ்ச பிறகு அந்த பெருமையெல்லாம் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று ஒரு திட்டத்தோடு தான் அதை அணுகினாங்க. அந்த திட்டத்தில் எல்லாம் ஃபெயிலியர் ஆனப்பறம் எல்லாத்தையும் மாநில அரசு தலைவர் கட்டிட்டாங்க, அதுதான் உண்மை. அக்டோபர் மாசமே ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் வாட்ச் பண்ணணும், அதோட தேவைகளை கவனிக்கணும்னு பாரதிய மத்திய நிலைக்குழு சொன்னதை கண்டுக்காம மம்தாவை தோக்கடிச்சே திட்டணும்னு என்டையர் கேபினட்டும் சிந்தகால போய் உட்கார்ந்துருந்தாங்க, ஒரு வேலையும் செய்யல. ஸோ மாநில அரசு இன்னைக்கு சந்திக்கிற சிக்கல் எல்லாம் காரணம் இன்னைக்கு என்ன, எல்லா மாநிலங்களும் 18-44 ஏஜ் அந்த ஏஜ் குரூப்ல யாராலையும் வந்து அந்த ஷெட்யூல் படி ஊசி போட முடியலன்றது முக்கியம். கேட்டா 1.64 ஊசி டோசஸ் வந்து மாநிலங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றாங்க. அப்படின்னா எதற்காக கர்நாடகா நிறுத்திட்டாங்க, எதற்காக மகாராஷ்டிரா நிறுத்திட்டாங்க, ஏன் டெல்லி நிறுத்திட்டாங்க, ஏன் பல மாநிலங்கள் நிறுத்திட்டாங்க, தெலுங்கானா நிறுத்திட்டாங்க, தமிழ்நாட்டிலேயே சில மாவட்டங்களில் பண்ண முடியல. காரணம் நீங்க கொடுத்த 77 லட்சம் டோஸ்ல நாங்கள் 70 லட்சம் டோஸ் போட்டோம், 7 லட்சம் டோஸ் தான் மீதி இருக்கு. இந்த மாசத்துக்கு நாங்க வந்து 13.85 லட்சம் டோஸ் வந்து 46 கோடி ரூபாய் கொடுத்து நாங்க வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட், அதை வச்சுட்டு நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். நாங்க இப்போ நீங்க என்ன கொடுத்தீங்க, நீங்க வந்து வெறும் அலாட் பண்ற ரோடுக்கு போயிட்டீங்க, நீங்க வந்து வெறும் இவருக்கு நீங்க அலாட் பண்ற ரோட்ல போயிட்டு நீங்க அதுல இருந்து விலகி இருந்து வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் கேட்கறேன், நீங்க ஒரு ஒன்றிய அரசு தான், நீங்க உங்களுக்கு எதுக்கு மருந்து வேக்சின் உற்பத்தி பண்றதுல 50% உங்களுக்கு எதுக்கு சார், உங்களுக்கு நீங்க யாருக்காக வாங்குறீங்க, நீங்க குஜராத்துக்கு 10% அதிகமாக கொடுத்துருக்க வாங்குறீங்களா, எதுக்காக வாங்குறீங்க, நீங்க எதுக்கு வாங்கி தனியா சேர்த்துக்கிறீங்க, யாருக்காக நீங்க எங்க தனியா ஒரு திட்டம் மாநிலங்கள் தனியா வச்சிருக்கீங்களா, என்ன என்ன அடிப்படையில் நீங்க வாங்குறீங்க, நீங்க நீங்க இப்ப அடுத்த மாசத்துக்கும் எங்களுக்கு 11.5 லட்சம் டோசஸ் நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிருக்கீங்க, நாங்க ஒதுக்கிறத துட்டு கொடுத்து வாங்கக்கூடாத வந்து வேக்சின் நிறுவனம் நாங்க துட்டு கொடுத்ததா இல்ல. நிச்சயமா சார், இல்ல அடிப்படையில கேள்வி இல்ல, அடிப்படையில கேள்வி என்னன்னா மத்திய அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுவது நியாயமான ஒன்றுதான். ஆனா நீங்க வெளியில மருந்துகள் வாங்கிக்கோங்க, அந்த மருத்துவ நிறுவனங்களோட பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னதற்கு பிறகு மருத்துவ நிறுவனங்கள் மறுக்குது. அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி மத்திய அரசாங்கத்தை திரும்ப திரும்ப குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. மருத்துவ நிறுவனங்கள் இருக்காங்க, நீங்க பண்றாங்க, நீங்க எதுக்கு எங்ககிட்ட எங்களை தெரியல அவங்க கிட்டே லிங்க் பண்ணி விட்டீங்க, நீங்க நீங்க முதல்ல இருந்து நீங்க வாங்கி ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குறதா கொடுக்கணும், நீங்க நடுவில் வந்து எங்களுக்கு மாநில அரசுக்கு ஒரு ரேட்டு, தனிப்பட்ட அறுவை மருத்துவமனைகளுக்கு ஒரு ரேட்டு, மத்திய அரசுக்கு ஒரு ரேட்டுன்னா உற்பத்தி பண்றது 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்கலாம் வச்சிருக்கீங்க, முழு 50% நீங்க கம்மியான விலை நீங்க வாங்கிக்கிறீங்க, நீங்க வாங்கி என்ன பண்றீங்க, நீங்க இருக்கிற மாநிலங்களுக்குள்ள உற்பத்தி பண்ற கோட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே, உங்களுக்கு கொடுக்குற 150 ரூபாய் அதே ரேட்ல எங்களுக்கு ஏன் கொடுக்கூடாது. தடுப்பூசி கொள்முதல் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், மாநில அரசுகள் நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கின்றன, அது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரியன் சார், எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, யதார்த்த நிலைமையை உணராம ஒரு மத்திய அரசாங்கம் தடுப்பூசி திருவிழா அப்படின்னு அப்படியெல்லாம் எப்படி அறிவிப்பாங்க,
தடுப்பூசி நம்ம கிட்ட இருக்கு, எல்லாரும் போட்டுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தானே அந்த வார்த்தையை பிரதமர் பயன்படுத்தி இருக்கணும். நம்மகிட்ட வேக்சின் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் மாநில அரசாங்கங்கள் சொன்னாலும் பிரதமர் அவர்கள் தடுப்பூசி திருவிழான்னு ஏன் சொல்லணும்? எல்லாரையும் போட்டுக்கிறதுக்கு ஏன் ஊக்குவிக்கிற அந்த இடத்துல? உங்களுடைய ஆடியோ எனக்கு கேட்கல, நான் திரும்ப நான் அந்த கேள்வியை நான் கேட்கறேன். தடுப்பூசி திருவிழான்னு பிரதமர் ஏன் அறிவிக்கணும் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும்போது அப்படிங்கிற கேள்வி நான் முன்வைக்கிறேன். உங்களுக்கு நான் கேட்குதுன்னு நினைக்கிறேன், பேச முடியுங்களா? ஹலோ சார், கேட்குது? என்னோட ஆடியோ உங்களுக்கு அவைலபிளா இருக்கா? கேட்குதா? ஆடியபிளா இருக்கா? ஓகே சார். தடுப்பூசி திருவிழான்னு பிரதமர் ஏன் அறிவிக்கணும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது, மாநில அரசாங்கம் வாங்க முடியல, நமக்கு தேவையான தடுப்பூசியும் கிடைக்கல அப்படிங்கும் போது மத்திய அரசாங்கம் எப்படி தடுப்பூசி திருவிழான்னு பிரதமர் சொல்லலாம்? ராங் பிளானிங். ஆக்சுவலா இப்போ நமக்கு எனக்கு முன்னாடி பேசின சந்திரசேகர் சொன்னார் இல்லையா, டிமான்டிசேஷன் என்ன மாதிரியான ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்து சொன்னார் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இப்போ ஒரு கம்பெனி வந்து வேக்சினை தயார் பண்ணுது, இந்தியாவில் ரெண்டு கம்பெனி வேக்சினை தயார் பண்ணுது, அந்த ரெண்டு கம்பெனி வேக்சினை தயார் பண்ணும்போது அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய மக்கள் தொகை என்ன, நம்ம 45 வயசுக்கு மேலே எத்தனை பேருக்கு போட வேண்டியிருக்கும், அது எவ்வளோ காலமாகும், அதுக்கு நடுவில் 18 45 வயசுலேருந்து அனௌன்ஸ் பண்ணுறோமே அவர்கள் எவ்வளோ, தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா 3.65 கோடி பேர் இருக்காங்க 18-45 வயசு உள்ளவங்க, அவங்களுக்கு போட்டு முடிக்கிறதுக்கு 4-7 தான் போல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 80% பேருக்கு போடுறதுனா எவ்வளோ மாற்றங்களாகும், எவ்வளவு உற்பத்தி தேவைப்படும். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்ல, 216 கோடி டோஸ் வந்து நாங்கள் வந்து டிசம்பருக்குள்ள நாங்கள் மேனுபேக்சர் பண்ணி இந்தியாவில் போட்டுருவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன, நீங்கள் எவ்வளோ வாங்க போறீங்க வெளியில, கோவேக்சின் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாங்க, கோவிஷீல்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாங்க, 1 மாதத்தோட ப்ரொடக்ஷன் என்ன, அந்த கணக்குப்படி உங்களால் 216 கோடி ரூபாய் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? நம்மளுடைய தேவைகளெல்லாம் எதுவுமே கணக்கில் எடுத்துக்காது நீங்கள் ஒரு திருவிழா ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து எல்லா மாநிலங்களையும் வந்து பற்றாக்குறை 18-45 போட்டு முடிச்சாலும் பரவாயில்ல, அது இல்லை அடுத்தது 2வது வந்து 18-45 வயசு பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அதுலேயும் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கும் நீங்கள் உரிய அளவுக்கு நீங்கள் வேக்சின் சப்ளை பண்ண முடியல, நீங்கள் எதுக்கு 50% வாங்கிக்கிறீங்கன்னு ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு 100 தயார் பண்ற டோசஸ்ல 50% உங்களுக்கு வந்து கம்மியான விலையில வாங்கி நீங்க என்ன பண்றீங்க, நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? நீங்க வந்து பணத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கீங்க கையில, அதே மாதிரி மாநில அரசுக்கு கோட்டா மட்டும் ஒதுக்குறீங்க, நாங்க துட்டு கொடுத்து வாங்கிக்கணும், அதே சமயம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாநில அரசுக்கோட அதிக விலைக்கு விற்கிறாங்க, அப்போ மீதி இருக்கிற 50% வந்து அந்த உற்பத்தி பண்ண நிறுவனங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு விற்கிறது தான் முக்கியமான முனைப்பா இருப்பாங்களே தவிர கேள்விமெண்ட் கொடுக்கறதுல முனைப்பா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. என்ன சத்தீஸ்கரோட ஹெல்த் மினிஸ்டர் சொல்லிருக்காரு, சிரம் இன்ஸ்டியூட் காரங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு. சரி, இவங்க மட்டும் தான் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, குளோபல் லெவல் போனா அங்கேயும் ப்ராப்ளம், நாங்க மாநிலங்களோட டீல் பண்ண மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. இப்ப மத்திய அரசு மாநிலங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, ஹெல்ப் பண்ண போறாங்க, ஒன்றிய அரசு என்ன பண்ண போறாங்க? அப்ப வந்து நீங்க வந்து விலைக்கு தள்ளிட்டு நீங்க வெளியில பாத்துக்கோங்க கை காமிச்சிங்க, அப்ப மாநிலங்கள் திண்டாடிட்டு இருக்கு. இப்போ நாங்க எப்படி அப்போ ஷெட்யூல் முடிக்கிறது? நாங்க ஆக்சுவலா எங்களுக்கு வந்து நீங்க கோட்டா வந்து இந்தியாவில உற்பத்தி பண்ற வேக்சின்ஸ்க்கு கோட்டா மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்றீங்க, பண்ணை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு, நீங்க வாங்குற 50% வந்து உங்களை நீங்க ரூல் பண்ற ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் அதிகமா கொடுக்குறீங்க, குஜராத்ல வந்து 2 கோடி மக்கள் தொகை கம்மி இந்தியாவோட தமிழ்நாட்டை விட, அதுக்கு 10% அதிகமா வேக்சின் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லயும் நீங்க வந்து பாரபட்சம் காமிக்கிறீங்க, உங்களுடைய பிளானிங்கும் சரியில்லை, எடுக்க முடியுமே எல்லாமே தப்பா போடுது. கடைசியில வந்து கேட்டீங்கன்னா வந்து நாங்க தான் பிரமாதமா பண்ணிருக்கோம், நம்மளுடைய மக்கள் தொகை என்ன, உலக அளவில் நம்ம மக்கள் தொகை பிரமாதமா பண்ணிருக்கோம். கண்டிப்பா நம்ம பேசலாம், அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். சந்திரசேகரன் சார், அதாவது ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது பிரதமரை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், எப்படியாவது நீங்க இறக்குமதிக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு கெஞ்சக்கூடிய சூழல்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். பிரதமர் அப்படிங்கிறவருக்கு எல்லாருமே மக்கள் தானே, எல்லாரும் தன் நாட்டினுடைய மக்கள் தான், அவருக்கும் அந்த கனிவு இல்லாம இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம். ஒன்னு கனிவு இல்லையா, இல்ல மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியலையா அப்படிங்கிறத விஷயம். இல்ல, அவர் பிரியன் சார் சொன்னாரு எல்லாமே மிஸ்மேனேஜ்மெண்ட் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதிகார குவியல், ஒன்று என்னென்னா அவரே முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பிரதமர் வந்து தன் அதாவது வெற்றி அல்லது சக்சஸ் வரும்போது அவர் தன்மேல் தான் தன்னுடைய வெற்றி என்று காட்டிக்கொள்வதும், தோல்வி இது மாதிரி வரும்பொழுது மாநிலங்களின் மேல் பழகி போடுவதும், மாநிலங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலை, மாநிலம் இப்போ தடுப்பூசியை மாநிலங்கள்டே விட்டார். இது கடைசி கடந்த முறை பார்த்திங்கன்னா 400-500 தொற்று இருந்தபோது இந்தியா முழுமைக்கும் ஊரடங்கை அறிவித்து
பெரிய அளவில் நடவடிக்கையை எடுத்த மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டு ஒவ்வொரு முறையும் ஊரடங்கை அறிவித்து பல நடவடிக்கைகளை எடுத்த மத்திய அரசு இன்று பரவல் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது ஊரடங்கை பற்றியோ மாநில அரசுகளை பற்றியோ எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கு. அவர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது நிறுவனங்களுக்கு வாங்குவதற்காக ஜெய்சங்கரை அனுப்பியிருக்கிறார் என்றால் என்னவென்று ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை. அதைத்தான் நம்ம முதல்ல குறிப்பிட விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிப்படைத்தன்மை, இன்னைக்கு கொரோனாவுக்காக நிவாரண நிதி பெறுகிறார் முதல்வர், அதிலிருந்து கொரோனாவுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்படும் என்று அறிவிக்கிறார். 60 கோடி வந்ததில் 50 கோடியை வந்து கொரோனா நிவாரணங்களுக்காக தடுப்பூசி வாங்குவதற்கும் இதற்காகவும் ஒதுக்கி உடனே அறிவிக்கிறார். ஒதுக்கிவிட்டார். இப்படி ஒவ்வொன்றிலும் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. அந்த வெளிப்படைத்தன்மை மத்திய அரசிடம் இல்லை. அதை அவங்க கனிமொழி மேடம் கூட சொன்னாங்க. அதாவது இல்லைன்னா வெப்சைட் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கிறது. இவர்கள் வந்து 1 மே 2 தேதியிலிருந்து தடுப்பூசி 18+ போடுவோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 2வது தடுப்பூசியே 45+ உள்ளவங்களுக்கு இன்னைக்கு போய் சேரலை. கிராமங்களுக்கு இன்னும் தடுப்பூசி 2வது தவணையோ முதல் தவணையோ இன்னும் கிராமங்களுக்கு போய் சேரவில்லை. இந்த நிலையில் எப்படி இந்தியா முழுமைக்கும் குறைந்தபட்சம் வந்து 70% வந்து தடுப்பூசியை செலுத்தினால்தான் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. 70% மக்கள் இந்த நோய் தொற்றை பெற வேண்டும் அல்லது 70% மக்களுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்திவிட வேண்டும் என்றுதான் என்ற முனைப்போடு தான் எல்லா நாடுகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்தியா மட்டும்தான் இதில் வந்து மிகவும் சுணக்கம் காட்டி இந்த 2வது அலையை எதிர்கொள்ள மிகவும் திணறி வருகிறது என்றுதான் உலக நாடுகளே பேசுகின்றன. அதே மாதிரி நீங்க இப்ப இந்த எடுத்தீங்கன்னா தான் 3வது அலை கண்டிப்பாக வரும் என்று சொல்கிறார்கள். அக்டோபரில் வரும் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அலையின் போதே துரித நடவடிக்கை என்பது முக்கியம். இப்போது வந்து ஒவ்வொரு நாளையும் கடத்தும் பொழுது, ஏனென்றால் முதல் அலையிலையும் 2வது அலைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. முதல் அலையில் பார்த்தீங்கன்னா பெரிய மார்ட்டாலிட்டி ரேட் கிடையாது, டெத்துன்றது அதிகம் கிடையாது. அதே மாதிரி நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களும் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையிலிருந்து விரைவாக அவர்களுக்கு தொற்று ஏற்படுவதிலிருந்து பரவலிலிருந்து எல்லாமே 2வது அலை வேகமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நாமும் வேகமாக செயல்பட வேண்டும், மாநில அரசுகளையும் இயங்க செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து இந்த தொற்றை போக்குவதற்கான முயற்சிகளில் இட வேண்டும். அதற்கு வந்து மாநில அரசுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா என்ன முடிவெடுக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. கேப்டன் டார்க்ன்ற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணுறோம், டெய்லி ஒரு அறிக்கை இன்றைக்கு வந்திருக்க வேண்டும். பிரதமரிடத்தோ அல்லது சுகாதாரத்துறை அமைச்சரிடம் இருந்தோ தினந்தோறும் ஒரு அறிக்கை இது சம்பந்தமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியிடப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் மாநில அரசுகளும் சரி மக்களும் சரி இதிலிருந்து இந்த விலக முடியும், இந்த நோய் தொற்றிலிருந்து வெளியேற முடியும். இதுதான் அவங்க செஞ்சிருக்கணும். இவங்க அது எதையுமே செய்யல. நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். கனிமொழி மேடம், எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த தடுப்பூசி தட்டுப்பாடு அப்படிங்கிற காரணத்தினால டெல்லி, சத்தீஸ்கர், கர்நாடகா, பஞ்சாப் இது மாதிரியான மாநிலங்களுடைய முதலமைச்சர்களே அறிவிக்கிறாங்க, நாங்கள் தடுப்பூசி டோஸ்களை அந்த போடக்கூடிய முகாம்களை தள்ளி வச்சிட்டோம் இல்லை நிறுத்தி வச்சிட்டோம் அப்படிங்கிறதா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வார தளர்வில்லாத ஊரடங்கு, இந்த ஊரடங்களை தடுப்பூசி ஒரு மாபெரும் இயக்கமாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த நோக்கத்தை ஒரு பக்கம் தடுப்பூசியினுடைய தட்டுப்பாடு இருக்கிறது, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நோக்கம் இருக்கிறது, அதை எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது ஒரு அழகான கேள்வி. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தடுப்பூசிக்கும் அடுத்த தடுப்பூசிக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு 12 வாரத்துல இருந்து 16 வாரமா இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ஊரடங்கை வச்சு எந்த அளவுக்கு நம்ம வந்து வேக்சினேஷன் டிரைவ் முடிக்கிறோமோ, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு முடிச்சிட்டோம்னா என்ன ஒரு நம்பிக்கைனா குளோபல் டெண்டர்லயோ இல்ல நம்ம மேனுபேக்சர் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கையிலதான் இங்க இருக்கிற முதலமைச்சர், நம்ம இருக்கிற முதலமைச்சர் 16 வாரத்துக்குள்ள, அதாவது கிட்டத்தட்ட 4 மாசத்துக்குள்ள செகண்ட் டோஸை போட முடியுங்கிற நம்பிக்கையிலதான் நம்ம இதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் போது அக்டோபர்ல வரக்கூடிய அந்த 3வது வேவ் வரும் நிர்ணயிக்கப்படுற அந்த 3வது வேவ்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 40-50% ஆஃப் பீப்புளையாவது நம்ம வந்து வேக்சினேட் பண்ணியிருந்தோம்னா 3வது வேவை சமாளிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுதான் நோக்கிதான் இப்ப நம்ம பயணிக்கிறோம். இந்த ஊரடங்கும் அதற்காக தான், அந்த ஊரடங்குல போடக்கூடிய வேக்சின் டிரைவும் அதற்காக தான். குளோபல் டெண்டரையோ இல்லை இன்னைக்கு செங்கல்பேட்டில் போய் சிஎம் போய் விசிட் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, அந்த வேக்சின் கம்பெனி தொடங்குறதுக்காக எப்படி பண்ண முடியுங்கிறதுக்கு, அது அட்லீஸ்ட் ஆரம்பிக்கும் ஒரு 16 வாரத்துல நமக்கு வந்து ஒரு வேக்சின் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை நோக்கி போனோம்னா நிச்சயமா அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பாப்புலேஷனை தமிழ்நாட்டில் நம்மளால வந்து வேக்சினேட் பண்ண முடியும் பிஃபோர் த தேர்ட் வேவ்ன்றதான் வந்து நம்மளோட நோக்கமா இருக்கணும் இன்னைக்கு.
நிச்சயமா பொதுமக்கள் மத்தியில ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு சந்தேகம் இருக்கிறது. முதல்ல இந்த தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்த உடனேயே முதல் டோஸுக்கு ரெண்டாவது டோஸுக்குமான அந்த வித்தியாசங்கிறது ஒரு மாசம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு 84 நாள் 90 நாள் வரைக்கும் கூட வந்து போறாங்க அப்படிங்கும் போது, இது அறிவியல் ரீதியான காரணங்களால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை அரசாங்கம் எடுக்குதா, இல்ல தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமா இப்படியான ஒரு முடிவு எடுக்குதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குள்ள இருக்கிறது. அடிப்படையில் நீங்க ஒரு மருத்துவர், உங்களுடைய பார்வை. இது வந்து தட்டுப்பாட்டினால் நடக்கிற விஷயம் கிடையாது. வேக்சின், அதாவது இப்ப நம்ம வந்து நோய் தொற்று வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து வேக்சினேஷன் ஒரு விஷயமே நமக்கு வருது. அது அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஃபுல்லா முழுமையா நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சு முடிக்கல. அது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸா தான் போயிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும். சோ ஒவ்வொரு ஸ்ட்ரெயினுக்கும் நம்ம வந்து பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அது வந்து இவ்வளவு நாட்கள் தாண்டி போட்டோம்னா இன்னும் கூட பெட்டர் இம்யூனிட்டி இருக்குங்கிறதா வந்து ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனாலதான் வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெருசாக்கிட்டே போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு வித்இன் 4 வீக்ஸ்ன்றது, அப்புறம் 6 ஆச்சு, அப்புறம் 8 ஆச்சு, இப்ப 12 ஆச்சு, இப்ப 16 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒண்ணு போடலாம். இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா, இதுக்கப்புறம் ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டா லைஃப் லாங் இம்யூனிட்டி வருமாங்கிற ஆராய்ச்சியும் போயிட்டு இருக்கு. இது வந்து ஆராய்ச்சியை வச்சுதான் நம்ம டிசிஷன் எடுக்கிறமே ஒழிய தட்டுப்பாட்டினால் வரக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. பிரியன் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். மாநில உரிமைகள் அப்படின்னா இந்தியாவிலேயே அதனுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய படக்கூடியது தமிழகம் தான். இப்போ ஒட்டுமொத்த மாநிலங்களும் கெஞ்சக்கூடிய சூழல்ல இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னது போல அரவிந்த் கெஜ்ரிவால் கையெடுத்து கும்பிடுறேன், இறக்குமதிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப மாநில அரசுகள் கெஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் உருவாக்கியிருக்கு அப்படின்னா, அரசியல் ரீதியா ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது எதிர்காலத்துலயும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதாவது முக்கியமான விஷயம், மாநிலங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அதிகாரத்தை வந்து எடுத்துக்கூடாது. அதாவது வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்வி எப்படி கையில் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கூடாது. மாநில பட்டியலில் இந்த கல்வியை கட்டணத்தில் எடுத்து வச்சிருந்து இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசின்னு நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பிரதமர் வந்து எடுத்து சார் மாவட்ட கலெக்டரோட நேரடியாக உரையாடுறாரு, அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து சீஃப் மினிஸ்டர் தான் பேசணும். ஹி கே நாட் டாக் டைரக்ட்லி வித், அப்புறம் நாளைக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கூட பேசுவாரா? உங்களுடைய நோக்கம் என்ன, இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா இருக்குதா? இந்தியாவில் உள்ள மாநிலங்களை வந்து டெல்லியிலேருந்து ஆட்சி செய்யணும், ஒன்று அவங்க கவர்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை அவங்கள சப்போர்ட் பண்ணுற கவர்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை அந்த எதிர்கட்சி கவர்மெண்ட் இருக்கக்கூடாது, யூனியன் டெரிட்டரியாக இருக்கணும், யூனிட்டரி ரூல் ஃப்ரம் டெல்லி, அதாவது டெல்லியிலேருந்து ஆட்சி பண்ணுற மாதிரி தான் இருக்குன்றது அவங்க பாலிசி. ஆர்எஸ்எஸோட பாலிசி அதுதான், இந்தியாவை வந்து டெல்லியிலேருந்து ஆட்சி செய்யணும்ன்றது. அதனால அவர்கள் என்ன பண்றாங்க, கீழ் லெவலில் இருக்கிற மாவட்ட கலெக்டர் பேச வேண்டிய அவசியம் என்ன பிரைம் மினிஸ்டருக்கு? தேவையே இல்லை சார், நீங்க மாநில முதலமைச்சரோட தான் பேசணும். இதெல்லாம் வந்து நீங்க அது வந்து நீங்க அத்துமீறீங்க, மாநில உரிமைகள் அத்துமீறீங்க. யூ கேன் நாட் இன்ஸ்பெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், உங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு? அதே மாதிரி நேரடியா நீங்க ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, நேரடியா வந்து மாவட்ட கலெக்டரோட பேசுறது, இதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. எல்லாமே நீங்க ஒன்றிய அரசு தான், நீங்க வந்து தனிப்பட்ட ஒரு அரசு கிடையாது. இந்த மாநிலங்கள் இருக்கு, மாநிலங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை மாநிலங்கள், அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் நேரடியா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் நீங்க வந்து அதே மாதிரியான விஷயங்கள் இருக்கீங்க. எந்த துறையை எடுத்திருந்தாலும் வந்து உங்களுடைய அக்ரிகல்ச்சர் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி நேரடியாக மணி டிரான்ஸ்பர் பண்றீங்க, அது மாநில அரசு நீங்க பைபாஸ் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க வந்து இந்த கொரோனா தடுப்பு விஷயங்கள் அப்படிதான் பண்றீங்க, கல்வியிலையும் அப்படிதான் பண்றீங்க, நிதி ஒதுக்கீடுலையும் பல விதமான அதிகாரத்தை கையில் வச்சுட்டு நீங்க கையில் எடுத்து வச்சுட்டு உங்க சௌரியத்துக்கு ஏற்றபடி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே உங்களுக்கு ரிசீவ் பண்றீங்க, கேள்வி கேட்டா வந்து லோக்கல் ஃபண்ட் உள்ளாட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்க, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஒழுங்கா நேரத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க நிதி ஒதுக்கீடுலையா இருக்கட்டும், கல்வி போன்ற விஷயங்களா எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கையில குவிக்கணும்னு பாக்குறாங்க. எல்லா ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை எடுத்து மாநிலங்களுக்கு தலையில போட்டணும்னு நினைக்கிறாங்க. நீங்க உங்க கனிமொழி மேலத்த ஒரு கேள்வி கேட்டீங்க இதுக்கு முன்னாடி, ஏன் வந்து இந்த டியூரேஷன் வந்து ரெண்டு கோர்ஸை அதிகமாச்சு, இந்த ஃபர்ஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும்? அது காரணம் வந்து வேக்சினோட ப்ரொடெக்ஷன் தான் ஒரு முக்கியமான காரணம். வேக்சினோட ப்ரொடெக்ஷன் இந்தியாவில் சரியில்லைன்னு அதை வந்து 12 to 16 weeks தான் ஆக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னொரு காரணம் வந்து அறிவியல் ரீதியாக வந்து இப்போ ஆராய்ச்சியில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாகவே வந்து சில்லருக்கான வேக்சின்ஸோட கேப் வந்து 4-8 வாரம் தான் இருக்கும். பொதுவாக அதோட தான் அந்த வேக்சினோட கேப் அவ்வளோ தான் இருக்கு முடியும். ஆனால் இப்போ வந்து இந்த கொரோனாவுடைய அந்த அஸ்ட்ராஜெனிக்காவுடைய இந்த கோவிஷீல்டோட இந்த எஃபெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்ட பிறகு 12 weeks அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் வந்து டபுளாக டெவலப் ஆகுது பாடியில் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை பிரிட்டனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வைரஸ் இருக்கிற அந்த ஆன்டிபாடி வந்து
டபுள் த அமௌண்ட் வந்து டெவலப் ஆகுது அது 12 weeks அப்புறம். அது எவ்வளவு தூரம் இந்த ஆராய்ச்சி உண்மையோ ஒரு ஆன்கோயிங் ரிசர்ச் இது போயிட்டு இருக்கு. இது அந்த அடிப்படையில தான் இந்த செல்போர்ட் இதை பண்ணினாங்களா தெரியாது. அதான் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்காது அப்படின்னு நம்புறேன். நம்ம அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தா நம்ம தொடர்ந்து பேசலாம். சந்திரசேகரன் சார், இப்ப என்னன்னா இறக்குமதிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் போது அரசாங்கம் ஏற்றுமதி பண்ணதுனால இருந்து ஆரம்பிச்சது இது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டுமே உண்மைதான். என்னன்னா, நீங்க ஏற்றுமதி பண்றதுங்கிறது நமக்கு என்ன தேவை என்கிற திட்டமே இல்லாம இவங்க ஏற்றுமதி பண்ணிட்டாங்கன்னு ஒன்று சொல்லலாம். சில சமயம் பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்தோம், அது வந்து ஒரு கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சிறிய நாடு அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான், பூட்டான், நேபாளம் இது மாதிரி நாடுகளுக்கெல்லாம். ஆனால் வணிக ரீதியாக பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததன் காரணம் என்னங்கிறத மத்திய அரசு மறுக்குது. ஏன்னா மறைக்குது, ஏன்னா பிப்ரவரியிலேயே இந்த சீரமும் இவங்களும் பாரத் பயோடெக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது, இவ்வளவு நாங்கள் தயாரிக்க முடியும், அதற்கான உதவியை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று சொன்னபோது இவர்கள் பிப்ரவரியில் அதை கண்டுகொள்ளவில்லை. இவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிப்ரவரியிலேயே நாங்கள் கொரோனாவை வென்றுவிட்டோம், தடுப்பூசியே இல்லாமல் கொரோனாவை வென்றுவிட்டோம் என்று சொன்னார்கள். இவர்கள் தடுப்பூசி தேவையில்லை என்ற முடிவுக்கு மத்திய அரசு அப்போது வந்துவிட்டது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோவிஷீல்டு வேறு இடத்துலேருந்து ஆர்டர் எடுத்துட்டாங்க. சீரம் நிறுவனம் எல்லாம் வேறு இடங்களிலிருந்து, வேறு நாடுகளிலிருந்து ஆர்டர்களை எடுத்து அவர்கள் ஏற்றுமதி செய்து விட்டார்கள். ஒன்று, அது தவறு. அன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் அலையில் எப்படி நமஸ்தே ட்ரம்ப் பண்ணினாங்க இது பண்ணாங்கன்ற மாதிரி, இந்த மூன்றாவது அலையில் ரெண்டாவது அலையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இந்த நான் இந்த மாநில தேர்தலை முன்னிலைப்படுத்தி இதை ஃபுல்லாக இதை முற்றிலுமாக மறந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ரெண்டாவது அலை வராது என்றே நினைத்து விட்டார்கள். இது வந்து நம்ம சாதாரண ஒரு லேமேன் சொன்னால் பரவாயில்ல, இதை ஒரு அரசாங்கம், ஒரு ஐசிஎம்ஆர் இருக்கிறது, அவர்களெல்லாம் எச்சரித்தும், அதை பிறகு அதன் பிறகு எதிர்கட்சிகளெல்லாம் எச்சரித்தும், இவர்கள் கேட்காதது இவர்களுடைய மாபெரும் தவறு என்று தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்பொழுதாவது இவர்கள் வந்து மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கான உரிமையை கொடுத்து அதற்கான வழிவகையும் செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ வந்து மறுக்கின்றன. ஜெய்சங்கர் போய் நேராக கேட்டே அவர்கள் வந்து மாநில அரசுகளுக்கு நேரடியாக நாங்கள் கொடுக்க முடியாது, ஒருவரிடம் தான் பேச முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் எல்லாம் வைசர் நிறுவனமும் இன்றைக்கு வந்த செய்தி என்னென்னா, வைசர் நிறுவனமும் மாடனா நிறுவனமும் ஜெய்சங்கரிடமே தெரிவித்துவிட்டன, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடமே, நாங்கள் இந்தியா என்றால் ஒருவரிடம் மட்டும்தான் டீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற அந்த ஒருவர் யார்? ஒருவர் என்றால் மத்திய அரசு தான். ஆக மத்திய அரசு தான் கொள்முதல் செய்ய முடியும் என்ற ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் இப்போதைக்கு. அதனால் இவர்கள் வந்து மத்திய அரசு அதனை ஒன்று கொள்முதல், மாநிலங்கள் கொள்முதல் செய்வதற்கான வழிவகையை அவர்கள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவர்களே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும். அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால் ஏற்கனவே 91.34 லட்சம் தடுப்பூசி வந்திருக்கிறது, வந்து அதில் 72.12 லட்சம் தடுப்பூசி ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டிலேயே 3.65 கோடின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் தடுப்பூசி செலுத்தப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா 5 கோடி பேருக்காவது செலுத்தி ஆகணும், அதுக்கு பல மாதங்கள் ஆகும். எனவே இவங்க திமுக கூட மாநிலங்களவை குழு தலைவர் திரு டிஆர் பாலு அவர்கள் வந்து கோரிக்கை சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து 10 கோடி தடுப்பூசி கொடுக்கணும்னு. அந்த தடுப்பூசிகளை விரைவாக வழங்குவதற்கான நடைமுறைகளை மத்திய அரசு செய்ய வேண்டும், அதனை இலவசமாகத்தான் வழங்க வேண்டும். மற்ற அனைவருக்கும் தடுப்பூசி இலவசம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய, இந்தியனுடைய உரிமை, அதனை மத்திய அரசு வழங்கியே தீர வேண்டும். இதுவரை இந்திய வரலாற்றிலேயே இடம்பெறாத அளவிற்கு நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தடுப்பூசியை ஒரு இயக்கமாக கொண்டு சேர்க்க வேண்டும்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இயக்கமாக கொண்டு சேர்க்க தயார் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி இன்றைக்கி ஆட்சி பொறுப்பேற்றிருக்கு. அனைத்து கட்சி குழு போட்டிருக்கோம், அனைத்து கட்சி எல்லாமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் போட்டிருக்கோம், வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கொண்டு சேர்க்கும் பொழுது அதற்கான தடுப்பூசி தட்டுப்பாடு இருந்தால் எப்படி கொண்டு சேர்ப்பது? இயக்கத்தை நீங்கள் கொண்டு சேர்க்கும் பொழுது தடுப்பூசி தாராளமாக இருந்தால் தானே போட முடியும். உங்களுக்கு ரெண்டாவது டோஸே கிடைக்காம நிறையா பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது முதல் டோஸ் இன்றைக்கி நியூயார்க்கில் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அந்த நியூயார்க் நகர மேயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, 2 டோஸ் தடுப்பூசி போட்டவங்கள் வந்து ஒரு வாரம் மெட்ரோ ரயிலில் ஃப்ரீயாக போகலாம்னு சொல்கிறார். அதை ஊக்கப்படுத்துறதுக்கு அங்கேயே கூட அந்த ஃப்ரீ அந்த இலவசம் அது மாதிரியெல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டியிருக்கு. இங்கேயும் அது மாதிரி செய்ய முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, என்னை கூட காலை எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், 2000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க மாநில அரசு உதவி கொடுக்குறாங்க, உதவி கொடுக்கும்பொழுது 2 டோஸ் போட்டவர்களுக்கு உதவி தரப்படும், 2 டோஸ் போட்டவர்களுக்குன்னு சொன்னாக்க எல்லாரும் போட்டுருவாங்கன்னு. ஆனாலும் அதை அறிவிக்கலாம்,
அறிவிக்கும் முன்னர் நம்ம வந்து தடுப்பூசியை கைவசம் வைத்திருக்க வேண்டும்ல. அதனால அந்த தட்டுப்பாடு இருக்கிறது தான் இப்ப எல்லா மாநிலங்களுக்கும் பிரச்சனை. தடுப்பூசி வாங்குறத பொறுப்பையும் மாநில அரசாங்கத்து கிட்ட ஒப்படைத்தா எவ்வளவு பெரிய சுமைகள் இருக்கிறது அப்படிங்கறதா. இன்னொன்னு, வரக்கூடிய வரி வருவாயும் வரல அப்படிங்கிற சிக்கலையும் நம்மளால பார்க்க முடிகிறது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கனிமொழி மேடம், இப்போ மத்திய அரசாங்கம் அதாவது கொடுக்காம இருக்கலாம், இல்ல ஒரு அரசாங்கத்திற்கு சரியான உரிமைகளை கொடுக்காம இருக்கலாம், மருந்து நிறுவனங்கள் மருந்துகளை கொடுக்காம மறுக்கலாம், எது எப்படியோ கடைசியில மாநில அரசாங்கங்கள் இதில் சரியா கையாளல அப்படிங்கிற பழி வந்து விடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறதா? எல்லா மாநில அரசாங்களுக்கும் அந்த சிக்கல் இருக்கிறது, அதை அதை நீ எப்படி பாக்குறீங்க? அது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, பிஜேபி எங்கெல்லாம் ஆளாம இருக்கிறாங்களோ, அவங்களோட கவர்மெண்ட் எங்கெல்லாம் வராம இருக்குதோ, எங்கெல்லாம் திமுக காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி பஞ்சாப் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆட்சி காலம் இல்லாத இடத்துல எல்லாத்துலயுமே அவங்க இப்படிதான் வந்து மறைமுகமா வஞ்சிக்கிறாங்களான்றது வந்து மறைமுகமா நம்மளுக்கு வந்து புரிய வருது. அதை வந்து நம்ம வந்து மனதளவுல நம்ம ஓப்பனா சொல்லலனாலும், பட் ஒரு சின்ன ரேகை நம்ம தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கு, ஒருவேளை இதனாலதான் நமக்கு வந்து வேக்சின் கிடைக்கலையான்றது. அதையெல்லாம் தவிர்த்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா செக்யுலரிசம் கண்ட்ரிங்கிறத மனசுல கொண்டு எல்லா மாநிலங்களுக்கும் அவர் வேக்சின் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்டோட கடமை. ஏன்னா இது நோட்டிஃபையபிள் டிசீஸ் ஆக்கியிருக்கிறாங்க. ஐசிஎம்ஆருக்கு தான் எல்லா ரீடிங்ஸும் போகுது, எல்லா எல்லா தொகுப்புகளும் அங்கதான் போகுது. அவங்க தான் ஃபைசர் கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அவன் 1 கான்டாக்ட்ல தான் பேசுவான் மருத்துவ கம்பெனி சொல்லும் போது, அண்ட் 35,000 crores ஆஃப் பட்ஜெட்டையும் வந்து கோவிட் வேக்சினேஷனுக்காக ஒதுக்கி இருக்கும் போது மாநில அரசுக்கு மத்திய அரசு வாங்கக்கூடிய அந்த கடமை உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கு. இதை எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து 3rd வேவ்ல இருந்து நம்ம மக்களை காப்பாற்ற முடியுங்கிற பொறுப்புணர்ச்சி இந்திய நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கு இருக்குன்றத நான் ஆணித்தனமா இங்க முன்ன வைக்கிறேன். நிச்சயமா, அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது பிரதமருக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் இருக்கிறது, அதை பிரதமர் உணர வேண்டும், மத்திய அரசாங்கம் உணர வேண்டும் அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்ல நம்ம கடவுப்பட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை சிறப்பு விருந்தர்களுக்கும் நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.